திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பந்தியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவருக்கு செல்வதேவி என்கிற மூத்த மகளும் நீலவேணி என்கிற இளைய மகளும் இருந்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு செல்வதேவிக்கும் நம்பிராஜா என்பவருக்கும் திருமணம் நடந்துள்ளது. மாமனார் வீட்டிற்கு நம்பிராஜா வந்து சென்ற போது மனைவியின் தங்கையான நீலவேணியோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் குடும்பத்தினர் இருவரையும் கண்டித்துள்ளனர். பல் மருத்துவரான நீலவேணி 7 மாதங்களுக்கு முன்பாக பல் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு மாயமாகி உள்ளார். இதனால் நீலவேணியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் விசாரித்த போது நம்பிராஜாவும் நீலவேணியும் ஒன்றாக வசித்து வந்தது தெரிய வந்துள்ளது. போலீசார் இருவரையும் அழைத்து பேசியும் இருவரும் ஒன்றாக வாழ்வதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று நம்பிராஜா தனது மனைவி செல்வதேவிக்கு போன் செய்து, உன் தங்கைக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து குடும்பத்தினர் மருத்துவமனை சென்றுள்ளனர். ஆனால் ஏற்கனவே நீலவேணி உயிரிழந்து விட்டதாகவும் அவரது உடலை பெற்று மின்மயானத்தில் அடக்கம் செய்ததாகவும் மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த நீலவேணியின் குடும்பத்தினர் நம்பிராஜா மீது போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் தலைமறைவான நம்பிராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். என் மகன் நீலவேணியை நம்பிராஜாங்கிறவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, அது எனக்கு வந்து மருமகன், என் மூத்த மகளை கட்டினவர். அது கொஞ்சம் தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால் திருப்பி இப்போ காலையில் ஒரு தகவல் வந்தது, ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கதா. அதனால் இங்கே வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் மத்தியானம் வரும்போது அவர் பாடியை கொண்டு வாங்கிட்டு போய் எங்கேயோ புளிய மரத்துலேயோ புளிய தோப்புலேயே எரிச்சிட்டதாக புளியடி அங்கே உள்ளவங்க தகவல் சொன்னாங்க. அதனால் அதுக்கு பிறகு அப்படியே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கோம். இது முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, இவங்க கூட்டு போன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு போன விஷயங்கள்லாம் தெரியும். சரி, மகளிர் ஸ்டேஷனில் வச்சு பேசி இது பண்ணோம். அவங்க அவ கூட போயிட்டான். சரி, ஆமாம். அதுக்கப்புறம் இவ்வளோ நாளும் சரி அப்படி வாழ்ந்துட்டு போட்டு அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். சரி, இது அடித்து கொண்டு எரிப்பாங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்போ எதுக்கு எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான். என்ன கம்ப்ளைண்ட், என்ன மாதிரி? இவ்வளோ காலில் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூப்பிட்டு போய் எரிச்சிருக்காங்கல்லாம், பாடி எங்கள்கிட்ட காட்டாமே எரிச்சிருக்காங்க.